டாஸ்மார்க்கிற்கு எதிராக கிராம சபை தீர்மானம் கொண்டு வந்தால் கடையை திறக்க கூடாது. உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தமிழகத்தில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளுக்கு அருகே இருந்த 3000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மூடப்பட்டன. இந்த கடைகளை நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டர் தூரத்திற்கு அப்பாலும் குடியிருப்பு பகுதிகளிலும் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு மாநிலம் முழுவதும் பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதிய டாஸ்மாக் கடைகளை திறக்க முடியாத நிலை அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் மதுக்கடைகளை பொதுமக்கள் அடுத்து நொறுக்கி வருகிறார்கள். டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக கிராம சபைகளும் களமிறங்கி உள்ளது. சேலம், திருப்பூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், அரியலூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கிராமங்களில் டாஸ்மாக் மதுக்கடைகளை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் பலர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். மதுபான கடைகளுக்கு எதிரான வழக்குகளில் ஏற்கனவே நெடுஞ்சாலைகளில் அப்புறப்படுத்தப்பட்ட மதுக்கடைகளை குடியிருப்பு பகுதிக்குள் திறக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று வழக்குகள் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடைபெற்ற போது டாஸ்மார்க்கிற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் கடையை திறக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.